ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஐ கவுன்சிலிங்க்கு சீட் அலாட்மெண்ட் வந்துச்சு. ஆனால் அது மிகப்பெரிய குழப்பமாகி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஆகி எல்லா பேத்துக்குமே, அதாவது இந்த டிஎன்ஏயு கவுன்சிலிங் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு என்னன்னா ஒரு குழப்படியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், டெய்லி நீங்கள் வெப்சைட் செக் பண்ணுங்க, வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி, எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தான் பசங்களை இட்டு போச்சு. சரியா, அதே மாதிரி தான் நேற்று சீட் அலாட்மெண்ட் யூஜிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் மிகப்பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இயரை மாத்தி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது, அதாவது நேத்து நைட் இருந்தே பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்த காலேஜும் செகண்ட் அவங்களுக்கு கிடைச்ச காலேஜும் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்துச்சு. சரியா, அதனால நிறைய மாணவர் மத்தியில் குழப்பம் இருக்கு. சார், இன்னமும் மாறுமா அப்படின்னு நிறைய பேர்ஸும் கேட்குறீங்க. அதே மாதிரி அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு யார் யார் சார் அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. அதே மாதிரி நான் எதிர்பார்த்த பிரான்ச் வந்து எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த வீடியோவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கங்க்ராட்ஸ் சொல்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா உண்மையிலே கங்க்ராட்ஸ். அதாவது செகண்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது நல்ல காலேஜ் உங்களுக்கு வந்து வந்துருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன காலேஜ் வந்துச்சோ அதே செகண்ட் டைம் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டர். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைச்சிருக்கு, செகண்ட் டைம் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிடைச்சிருக்கு. சார், என்ன சார் இப்படி வந்திருக்கு, நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட போறீங்க. அதாவது உங்களுக்கு இப்ப என்ன கரண்ட்ல, அதாவது லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களோட காலேஜ். ஃப்ரெண்ட், இப்ப இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுதான் உங்களோட காலேஜ். சரி சார், ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. அதாவது ட்ரை திஸ் டைம் இஸ் பேட் டைம் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க பசங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க. சரியா, நாங்களாம் வெயிட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க கேட்குறீங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை நம்ம சொன்னதுக்கு நிறைய பசங்க என்னது ஃபேஸ் டூ கவுன்சிலிங் நடக்குமா, அதெல்லாம் நடந்திருக்கு, போன வருஷமே நடந்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய பசங்க நம்மள்ட்ட என்ன பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. அதெல்லாம் நான் வந்து ஒரி பண்ணிக்கவே இல்லை. நம்ம எப்பயுமே வந்து நம்ம சேனலில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படிதான் நம்மளோட ஆசை. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 15,000 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு இந்த டிஎன்ஏக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரியா, அதாவது கூப்பிட்டுருந்தாங்க ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்க்கு 14,000 ஜென்ரல் ரேங்க் வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். சரியா, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சீட்ஸே வந்து 4,700 சீட்ஸ் தான் மொத்தமே எல்லாமே சேர்த்து. அப்படிங்கிறப்ப ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் இருந்தது பாதி பேர்த்துக்கு ட்ரை அகைன் வந்துருச்சு. சரியா, நீ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸும் வந்து என்னது நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஃபேஸ் ஒன்ல இருந்த எல்லா பேருமே என்ன பண்ண முடியும்னா ஸ்லைடிங் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சும்மா செஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பாருங்க. இருந்தாலும் அந்த ரேங்க் வந்து நியரஸ்டா இருந்துச்சு பாருங்க, ஒரு 5,000, 6,000, 7,000, 8,000 நியரஸ்டா இருந்த பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஸ்லைடிங்க்கு வந்து என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஸ்லைடிங் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி அக்ரி வந்து நீங்க வந்து ட்ரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும், உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கிடைச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன். சரியா, இது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி இல்ல, மாத்தி மாத்தி கொடுக்காதீங்க. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் வேணும்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஹார்டிகல்ச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாவே நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். அது யார் பண்ண தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட் ஆஃப் நீங்க பண்ண தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கட் ஆஃப் வந்து நீங்க ஒழுங்கா, சாரி கட் ஆஃப் இல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ஒழுங்கா கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, கரெக்டான காலேஜ் கரெக்டான கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்றது, இப்போ உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க தயவு செய்து சொல்லுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுங்க. சரியா, நம்மளும் நிறைய யூடியூப் சேனல்லையும் சொல்லிட்டே இருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அசைன் பண்றது வந்து நம்ம மேனுவலா ஒரு யாரும் போய் உட்காந்து அசைன் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டர் தான் அசைன் பண்றாங்க. அதனாலதான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தது. காலேஜ் மாறி, அதாவது பிரான்ச் வந்து மாறி கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் தான் நீங்க கொடுத்தது வந்து
தவறு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லபடியா இது மூலியமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சும் நினைக்கிறேன். அதனால எல்லா பேருமே நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் நியரஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா எந்தெந்த யார் யார் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டு அதாவது சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஸ்லைடிங் ப்ராசஸ்ல நமக்கு சீட் வந்து தெரியும். அதனால ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணலாம். ஆனா நியரஸ்ட் ரேங்க்ல இருக்கவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.